viewers, welcome and welcome to Areklam Samiklam with me, Kani Mori. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நீங்கள் கேட்குறதுக்காக ஆவலாக காத்துட்ருப்பீங்க. நீங்கள் என்னென்ன ரெசிபீஸ்லாம் கேட்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், அதை சொல்கிறதுக்கு ஷெஃப் ரொம்ப ஆவலாக இருக்காரு. ஸோ ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஒரு சின்ன விஷயமா. ஓகே சொல்லுங்க. உங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் யாருமா? ஐயோ ஷெஃப், அப்படியெல்லாம் யாரும் இல்ல ஷெஃப். நல்லா இருக்கு. அதனால எங்க மம்மி தான் வந்து இந்த சாரி கட்டு, அதுக்கு இப்படி ஜுவல்ஸ் போட அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எங்க மம்மி தான் ஷெஃப். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குமா. தேங்க்யூ ஷெஃப். சோ இன்னைக்கான டிப் என்ன ஷெஃப்? இன்னைக்கு வந்து டிப் இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ். இது வந்து நம்ம ஒரு பார்ட்டி ஒன்று ஆர்டர், நம்ம வீட்டுல இருந்து அதை கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து வந்திருக்கேன். அவங்கள்ட்ட கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்டுட்டு அதை என்ன எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஷெஃப் எனக்கு வர வர ரொம்ப ஜாலியா இருக்கு ஷெஃப். நீங்க அப்பப்ப ஏதாவது செஞ்சு கொண்டு வரீங்களா? சாப்பிட்டு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்தாங்க. ஓகே இந்தாங்க ஷெஃப், வாசனை தூக்குதே ஷெஃப். சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அதுல என்ன போட்டுருக்க நீங்க 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 தான் சொல்ல போறீங்களா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஷெஃப் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அருமையான ஒரு முட்டையை நான் சாப்பிட்டது இல்லை ஷெஃப். செம்ம டேஸ்டியாக இருக்கு ஷெஃப். சரிம்மா, எப்படி இருக்குது? சூப்பர், செம்ம டேஸ்டியாக இருக்கு. இதில் வந்து முட்டை இருக்கு, ஏன்னா முட்டை தான் பெருசாக தெரியுது. அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கீங்க. ஓகே, ஆனால் மசாலா என்ன போட்டீங்கன்னு தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கு. என்ன பண்ணீங்க ஷெஃப் சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு நான் சொல்றதா இருக்கேன். நம்ம உங்களுக்கு கொடுத்த மசாலா தான். ஓ, எனக்கு கொடுத்தீங்க ஒரு அந்த கார மசாலா, ஒரு மிளகு மசாலா. அந்த மசாலா தான், அந்த மசாலால 1000 டிஷ் பண்ணலாம் ஷெஃப். அந்த மசாலால நான் சிக்கன் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருந்தது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன், எதுவுமே போடல ஷெஃப், வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட்டு, தக்காளி கூட போடல, ஆனா அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருந்தது. சரிம்மா, அதே மாதிரி இதுவும் அல்டிமேட்டா இருக்கு. இது நீங்க வீட்ல செஞ்சு கொண்டு வந்தீங்க? இல்லம்மா, இது வந்து ஒரு பார்ட்டி ஆர்டர், ஒரு 100 பேருக்கு இது கேட்டிருந்தாங்க. இது கூட வந்து ரசம், மீதி நிறைய பொருள்லாம் சேர்ந்துச்சு சமைச்சோம் இன்னைக்கு. ஸோ அதுலேருந்து நான் எடுத்துட்டு வந்தது இன்னைக்கு. செம்ம டேஸ்டியா இருக்கு ஷெஃப், கண்டிப்பா இதை வந்து நீங்க உங்களுடைய மெனுல இது எப்பவுமே பெர்மனெண்டா வச்சுக்கோங்க. கண்டிப்பா. சோ இதனுடைய ரெசிபி சொல்ல போறீங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து ரெசிபி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த அதாவது மிளகு, இதுல கூட என்னென்ன அந்த பொடி செஞ்சது அப்படின்னு, மிளகு, தனியா, ஜீரகம், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை இந்த முட்டை மசாலா எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நைஸா கட் பண்ண வெங்காயம், நம்ம வந்து சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அது சாப்பிடும்போது சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துங்க, அதாவது இஞ்சி ஒரு பங்குன்னா 2 பங்கு அளவு பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம், இது எல்லாமே ஒன்றாவே நைஸாகவே கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு இது எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க. அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா அது ஒரு ஒரு கலர் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மிளகுத்தூளை சேர்த்தாவே போதும். அதுக்கப்புறமா வேக வச்ச முட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரம் சாப்பிட்றவங்க பிரியர் இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சமைக்கும் சுவைக்கும் கற்றுத்தரும் புது புதிய தொலைக்காட்சியும் கனிமொழியும் பிரகாசையும் வணங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். என்ன சார், ரொம்ப டச் விட்டு போனதுனால உங்களோட டயலாக் உங்களுக்கே லைட்டா ரோல் ஆயிடுச்சா? இல்லை இல்லை, ஒரு கிளியரன்ஸ் இல்லாம இருக்குங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? அதாவது வடகரி செய்யறோம்ல, சென்னையில எல்லாம் வடகரி செய்யறாங்களா ஹோட்டல் எல்லாம்? ஆமா, அது நம்ம செஞ்சோம்னா அந்த மாதிரி டேஸ்ட் வரும். அது பிரகாஷ்ட கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் பிரகாஷ் சார், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? வீட்ல இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் புளிக்குழம்பு. சரி, வாழைப்பூ வடை. அடட சூப்பர். ஓகே, என்னாச்சு வடகரி? வடகரி நம்ம இந்த செஞ்சோம்னா சென்னையில உள்ள டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதான் கேட்டேன். சென்னையில உள்ள டேஸ்ட்னு எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. எல்லாமே ஹோட்டல் எல்லாம் குடுக்கறாங்கல்ல வடகரின்னு. அதாவது வாசனைய சொல்றீங்களா இல்ல அந்த கலரை சொல்ல வரீங்களா? டேஸ்ட். சரி, கவனிங்க, நான் சொல்றேன். அதாவது வடகரிக்கு கேட்டிருக்காங்க. வடகரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய மசாலா போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் வரவே வராது. தேங்காய் கூட, சோம்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமா மிளகு சேர்த்துங்க, கொஞ்சமா உடச்சக்கல, இது மட்டுமே மசாலாவா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு
ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தலைங்க, வெங்காயம், வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவாக இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சிடணும் அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, இது மூணு மட்டும் ஒரு ஒரு பீஸு சேர்த்தாவே போதும். ஒரு டம்ளர் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்குது, அந்த மிளகாத்தூளெல்லாம் நம்ம போட்டோம்னா அதோட பச்சை வாசனை போகுது. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல, சோம்பு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உடச்சக்கல்ல போட்டு அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடையை நம்ம ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும். இறக்க போகும்போது புதினா பிச்சு போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வடகறி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி நினைக்கிறேன் செஃப். நிறைய பேர் அடிக்கடி கேட்குற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா வடகறி தான். ஸோ சூப்பராக செஃப் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சார். இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அருந்தவன் ஆகியமா, குறிஞ்சிப்பாடியில இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. இன்னைக்கு அழகா வந்துருக்கீங்கம்மா. அதாவது நான் சொல்லணும்னு நினைச்ச ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே உங்களை வந்து அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைச்ச செக் சொல்லிட்டாங்கம்மா. நன்றி நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ சோ மச். பல நிறைய பூ வச்சுக்கிடுவாங்கம்மா, என்னது 50 ரூபா 100 ரூபா செலவு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பாமா, கண்டிப்பா நான் வந்து பூ வச்சுட்டு வரேம்மா. ரொம்ப நன்றிமா காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு. எங்க பசங்க எல்லாம் பாத்துருக்காங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா. ஓ, எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு மலபார் ஃபிஷ் கறி கேட்க போறோம்மா. ஓ, வித்தியாசமான ரெசிபி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா செஃப் சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. சரிப்பா. வணக்கம்ப்பா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்ப்பா. சரிம்மா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கும்மா, ரொம்ப நன்றிமா. நல்லதுப்பா. மலபார் ஃபிஷ் கறி தான் நான் கேட்டிருக்கீங்க. பாத்திரத்துல அடுப்ப பத்தெல்லாம் வைக்க வேணாம், வெறும் பாத்திரம் மட்டும் எடுத்து வச்சு நல்லா ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி பெரிய பாத்திரமா எடுத்து வச்சுட்டு அதுல தேங்காய் ஊத்துங்க. தேங்காய் ஊத்திட்டு ஜீரகம் எதுவுமே அடுப்புலாம் எதுவுமே பற்ற வைக்கணும், இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வைங்க. பாத்திரம் தேங்காய் போட்டிருக்கீங்க, ஜீரகம் தாளிக்கிறீங்க, வெங்காயம் தக்காளி, வெங்காயம் ஒரு ஒரு போல் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி அளவுக்கு தக்காளி எடுத்தாவே போதும், அது இது கூட போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் கூட முந்திரி பருப்பு இல்லை வீட்டில் உடச்சக்கல்ல இருக்கும்ல அது கூட நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுவும் இது கூட போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இது எல்லாமே பச்சை போட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் இல்லாமல் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மீனை போடுங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமா புளி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அதை லாஸ்ட்டாக போட்டு ஒரு கொதி விட்டால் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கிருத்திகா, எங்க இருந்துமா? என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க கேரளால இன்னைக்கு? என்ன சமையல் பண்ணிருக்கீங்கம்மா கேரளால உங்க வீட்ல? ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். சரி, கேரளா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்களா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரிமா, கவனிங்க நான் சொல்றேன்.
சால்னாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா, இப்போ இது ஒரு டிப்ஸு தான் நான் சொல்லிட்டு நம்ம ரெசிபி சொல்லலாம். டிப்ஸை என்ன என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு இருக்குல்ல அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுங்க. அதுதான் ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறோம். இதுதான் எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க. இந்த கடலை மாவை வறுத்துட்டு கூட, அதாவது கொஞ்சம் சூடு பண்ணிட்டு கூட தண்ணியில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதெல்லாம் டிப்ஸாகவே எடுத்துங்க. இந்த சால்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் அது ஒரு மசாலா அரைச்சிக்கணும். தேங்காய் அது கூட பச்சை மிளகாய், மிளகு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே இந்த மசாலா இந்த தேங்காய் கூட அரைச்சிருங்க. திக்னிக் ஆகிறதுக்கு உடச்ச கடலை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய சேர்க்க தேவையில்லை. திரும்பவும் சொல்கிறேன், தேங்காய், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே ஒரு ஒரு பீஸு, அது கூட வந்து உடச்ச கடலை கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க தண்ணி ஊற்றி. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுங்க. கடலெண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளித்ததுக்கப்புறம் 1 பவுல் வெங்காயம், 1 பவுல் அளவுக்கு தக்காளி இருந்தாவே போதும். ஆனால் இந்த ஒரு 4 பவுல் அளவுக்கு அந்த தேங்காயை அரைச்ச மசாலா இருக்குல்ல அது இருக்கணும். அதாவது வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது, அதாவது கம்மியாக சேர்த்துக்க சொல்கிறேன். பாத்திரம் எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் நல்லா அந்த தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது போட்டுட்டு தண்ணி அளவு உங்களுக்கு எவ்வளோ அந்த சால்னா வேணுமோ அந்த அளவுக்கு 4 டம்ளரோ இல்லை 3 டம்ளரோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். இந்த சால்னா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல டிப்ஸு, அதாவது கடலை மாவை வந்து வறுத்துட்டாலும் சரி இல்லை பச்சையாக எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கலந்துட்டு இது கூட போட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் டிப்ஸ் இன்னொரு டிப்ஸ் என்ன அதோட சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனு சிக்கனு அதெல்லாம் தனியாக வேக வச்சுட்டு தண்ணியோட இஞ்சி பூண்டு விழுதோடு போட்டு சேர்த்துட்டு அந்த தண்ணியோட லாஸ்ட்டாக இதில் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃப் கிட்ட நம்ம வந்து நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன கரெக்டாக அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அந்த கரெக்ட் ஆன்சரை கமெண்ட்ல யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்க அண்ட் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஷெஃப், அதாவது நேற்று என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, தேனோட சுவை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் பதில் போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேனோட சுவை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிப்பு எல்லாருக்குமே தெரியும், ரெண்டாவது கசப்பு, மூணாவது துவர்ப்பு, லாஸ்ட்டாக தான் அந்த துவர்ப்போட அந்த சுவை தெரியுமே. அதுக்காக தான் இந்த கேள்வியே கேட்டேன். நிறைய பேர் பதில் போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றியும் கூட. இப்போ அந்த யார் யார் அந்த பேர்லாம் இப்போ படிப்பாங்க அவங்க? எஸ், நிறைய பேர் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சரை ஆல்மோஸ்ட் கரெக்டாக போட்டிங்க. அந்த இனிப்பு கசப்பு அப்படிங்கிறது கரெக்ட், பட் துவர்ப்பை தான் வந்து நிறைய பேர் வந்து துவர்ப்புன்னு சொல்லியிருந்தீங்க, சிலர் புளிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சிலர் வந்து காரம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ அங்கே மட்டும் தான் ஸ்லைட்டாக ஆன்சரில் பிழை வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம், மற்றபடி ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. பட் 3 பாயிண்ட்டுமே கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்து நல்ல ஒரிஜினல் தேனை நிறைய சாப்பிட்டு பழகியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டான சுவையை ஃபஸ்ட் அவர் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆகாஷ் முதலாவது தான் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்தர் சொல்லியிருக்காங்க, ரமணி சரண் சொல்லியிருக்காங்க, எஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமார் தினேஷ் வந்து ஷெஃப் உங்களுடைய மீசை சம்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ. அப்புறம் விடை இனிப்பு புளிப்பு கசப்பு, 7 செய் வல்லபியும் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக போடுவாங்க, பட் அவங்க 1 பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இனிப்பு கசப்பு கரெக்டு, புளிப்பு வந்து கிடையாது. ஸோ இனிப்பு கசப்பு துவர்ப்பு ரூபா செல்வன் அவங்களும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன், உங்களோட மீசை செம்ம, அப்புறம் வந்து அவருக்கு கோதுமை பரோட்டா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல சொல்லி கேட்டிருக்காரு ஷெஃப். அதை நம்ம ஒரு நாளைக்கு நீங்க சொல்லிடுங்க. எஸ் கேள்விக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக போட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பிழையா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு அந்த ஒரு முயற்சி எடுத்ததுக்கே எங்களுக்காக நீங்க அந்த டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கறத நம்ம கேட் தெரிஞ்சிக்கலாம் ஷோ. இன்னைக்கு என்ன கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு பழம், இந்த பழத்தோட விதை வந்து மசாலாவில் சேர்க்குறாங்க. அதாவது இப்போ சிக்கன் பண்ணுறோம் இல்லை ஒரு மட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து உடச்சக்கல்ல சேர்ப்போம்ல, வேர்க்கடல சேர்ப்போம்ல, முந்திரி பருப்பு சேர்ப்போம்ல, அதே மாதிரி இந்த பழத்தோட விதையை அந்த மசாலாவில் சேர்க்குறாங்க. அந்த பழம் என்ன பழம், அதுதான் கேள்வியே.
ஓகே, ஏதோ ஒரு பழம் அதனுடைய விதையை வந்து சமையலில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது எந்த பழத்தினுடைய விதை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி நம்ம ஷோ வந்து அப்லோட் யூடியூப்பில் அப்லோட் ஆன உடனே கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய நேம்ஸை நான் நாளைக்கு வந்து ரீட் அவுட் பண்ணி காட்டுவேன். ஸோ கரெக்டான பதில் யாருக்கெல்லாம் தெரியுமோ இமீடியட்டாக, அதாவது நம்ம எபிசோட் வந்து யூடியூப்பில் போட்ட உடனே கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ ஷெஃப், உங்களுடைய மீச செம்ம அண்ட் கோதுமை பரோட்டா கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சுதா. உங்களுடைய நேம் நான் தவற படிச்சுட்டேன், ராஜன் சுதா சொல்லியிருக்கீங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க ரொம்ப சாந்தமா இருப்பீங்களா? போன வருஷம் பார்த்து இடையில இவ்வளவு கேப் ஆயி நாங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரெகுலரா பாக்குறீங்களா? லைனே கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிட்டுங்க. நன்றி நன்றிமா, தொடர்ந்து நீங்க வந்து கால் பண்ணி இன்னைக்கு லைன் கிடைச்சு எங்க கூட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? நன்றிமா. அதுக்கு அளவு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பொரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாதி டம்ளர் அளவுக்கு வெள்ளை பாகு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு வெள்ளமே நீங்க எடுத்து அந்த மாதிரி போட்டு வேணுங்க. பாகு வெள்ளத்திலையும் பண்ணலாம், எல்லா வெள்ளத்திலையும் பண்ணலாம், ஆனால் பாகு எடுக்கிறது தான் இதில் விஷயமே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நாட்டு சர்க்கரையில் கூட பண்ணலாம். இந்த பாகு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை போட்டு ஒரு கொதி வந்தோன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல வடி கட்டிட்டு திரும்பவும் அந்த வெள்ளத்தையே போட்டு வடி கட்டின அந்த வெள்ளத்தையே போட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா 20 நிமிஷம் டைம் பார்த்துங்க. 20 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த வெள்ளத்தை எடுத்து இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்க்கும்போது உருண்டையாக உருட்டணும், அதுதான் பதமே. அந்த டயத்தில் இந்த பொறி அது கூட போட்டுட்டு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பதம் ரெடி ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொறி அதை கூட போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தட்டு வீட்டில் நல்லா அதில் வந்து நெய் தடவிக்கோங்க, கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிக்கிட்டு இந்த பொறியும் வெள்ளமும் மிக்ஸ் பண்ணியிருக்கோமா அதை இது கூட போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி டைம் விடுங்க. ஃபேன் காலத்துலலாம் போட வேணாம், ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டுனா சூடு வந்து ரொம்ப கம்மியாகும். அப்போ உங்களுக்கு வீட்டில் என்ன ஷேப்பில் வேணுமோ, உருண்டையாக வேணாலும் உருண்டையாக இல்லை தட்டையாக வேணாலும் தட்டையாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வீட்டிலே செய்யலாம், ஆனால் டைம் மட்டும் எடுக்கும், 25 நிமிஷம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சுட சுட உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா சுட சுட உருண்டை பிடிச்சா தான் வரும். அண்ட் பதம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காற்று பண்ணதுக்கப்புறம் நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ ஷெஃப் சொன்ன மாதிரி பதம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நானும் வீட்டில் ட்ரை பண்ணேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கும் வந்து கேட்டிருக்க கேள்விக்கு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய ஆன்சரை வந்து யூடியூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் வந்து ரீட் அவுட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.